தங்கம் இங்க பாருங்க, காலையில எந்திரிச்சு முக்குளிச்சிட்டீங்களே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு இது ஜோவின் பயணம். இன்னைக்கு ஜோவின் பயணத்தில் மார்னிங் எழுந்தோடனே தம்பி முக்குளிச்சிட்டாரு. கேட்டிருந்தீங்க தம்பி முக்குளிச்சிட்டாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி தான் வந்து திரும்பி படுத்திருக்கான் ஃபுல்லாக. இன்னும் வந்துட்டு சரியாக திரும்பி படுக்க தெரில. ஃபஸ்ட் டைம் வந்து இப்படி திரும்பினாலும் சரி அதை வீடியோ எடுப்போம் அப்படின்னு எடுத்திருந்தேன். தேங்காய் சுற்றி உடைச்சோம். காலையில் எழுந்தோடனே அப்போ தான் வந்துட்டு சரி பேம்பஸ்லாம் மாற்றி விடலான்னு சொல்லிட்டு கழட்டி மாட்டிட்டு அப்படியே கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கட்டும்னு போட்டிருந்தேன். பட் அப்படியே திரும்பிட்டாரு சரின்னு வீடியோ எடுத்துட்டேன். அதனால தான் அங்கங்கே வந்து அந்த ஸ்பிச்சரை வச்சு நான் மறைச்சி வச்சுருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. இன்றைக்கும் வந்து தம்பி கூட நான் மார்னிங்லேருந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பட் எப்படி ஆகுதுன்னு தெரியல. அப்பப்போ வந்து நான் ரெகுலராக வீடியோ போடணும் அப்படின்றதுக்காக நான் என்னென்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இப்போ வந்து க்ளீனிங் ஒர்க்கை வந்து அதிகமாக போயிட்டுருக்கு, அதனால் நான் அதிகம் வீடியோ எடுக்கிறதில்ல. அந்த வேலையை தம்பி தூங்கும்போது டக் டக்குன்னு முடிச்சிடலாம் அப்படின்ற தாட்டில் நான் வந்து வீடியோஸ் எடுக்காமல் அப்படியே முடிச்சிட்றேன். இன்றைக்கி வந்துட்டு நான் மார்னிங்லேருந்து என்னெல்லாம் வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி சொல்லலான்னு நினச்சேன். பட் என்ன ஆச்சு அப்படின்னா பகுதியோடு வந்து வீடியோ எடுக்க மறந்துட்டேன், தம்பி எழுந்தாச்சு. அதனால் வந்து நான் வீடியோ எடுக்கிறதுலாம் அப்பப்போ கிடைக்கிற டயத்தில் கொஞ்சம் கொஞ்சம் வேலை செஞ்சதுனால வீடியோ எடுக்காமல் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் பிக்சர் மட்டும் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம சேனலில் எந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஃபுட் ரெசிபியெல்லாம் போட சொல்லியிருந்தீங்க, நான் வந்து இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன். ஏன்னா வந்து இப்போது வீட்டில் க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் போயிட்டுருக்கு, கொஞ்சம் செட் ஆகணும் எங்களுக்கு, இங்கே தம்பியும் இங்கே செட் ஆகணும். அதனால் அந்த ப்ராசஸ்லாம் முடிச்சுட்டு ஃப்ரீயாக இருக்க டயத்தில் நான் வந்து எப்படியெல்லாம் ஃபுட் ரெசிபி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தம்பிக்கு வந்து நான் கண்டிப்பாக ரெசிபி பார்க்கணும். தம்பிக்கு எந்த மாதிரிலாம் வந்து சாப்பாடு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அந்த ரெசிபியெல்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ மார்னிங் வந்து நான் இதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணுன்றதுக்காகவே வீடியோ எடுத்தேன். மார்னிங் வந்து நான் இடியாப்பம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாவெல்லாம் பிசைஞ்சு வச்சுட்டேன். ஃபஸ்ட் டைம் வந்து தான் சொதப்பிடுச்சு, செகண்ட் டைம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் செகண்ட் டைம் எடுத்திருந்தேன். செகண்ட் டைம் வந்து அந்த பெருசாக ஹோல்ஸ் இருக்குள்ள அந்த இதை எடுத்திருந்தேன். ஃபஸ்ட் டைம் 100%க்கு 40% ஓகேவாச்சு, செகண்ட் டைம் வந்து 100%க்கு 60% வந்து ஓகே ஆயிருக்குது. ஏன்னா வந்து எனக்கு இன்னுமே வந்து அந்த அளவுக்கு மாவு அந்த அது வந்து கரெக்டாக வந்து இதாகலை, அதனால தான் நான் சொல்கிறேன். ஆனால் இருந்தாலும் டேஸ்ட் வைஸ் பார்க்க நல்லா இருந்துச்சு. பட் உடஞ்சி உடஞ்சி வந்துச்சு, அந்த பெரிய ஹோல்ஸ் தான் நான் எடுத்தேன் இந்த டைமு. அந்த ஹோல்ஸ் எடுக்கவும் நல்லாவும் இருந்துச்சு, நூடுல்ஸ் மாதிரி பார்க்கறதுக்கு இருந்துச்சு, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் என்ன உடஞ்சி உடஞ்சி வந்துச்சு அது ஒன்று மட்டும்தான், ரொம்ப உடையில கொஞ்சம் ஓரளவுக்கு உடஞ்சி உடஞ்சி வந்துச்சு, அது மட்டும்தான், வேறு எதுவும் இல்லை. அது வந்து மாவு கரெக்டாக பிசையிலேன்னு நினைக்கிறேன், அதனாலையாக கூட இருக்கலாம். அடுத்து நான் என்ன உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும், கமெண்ட்ஸ்க்கெல்லாம் நான் இன்றைக்கி ரிப்ளை பண்ணிடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். நிறையா பேர் கேட்டிருந்தீங்க நீங்கள் எங்கே இருக்கீங்க, அம்மா ஊர் எது, மாமியார் ஊர் எதுன்னு. என்னோடய பிளாக் தொடர்ந்து பார்த்துட்ருக்கிறீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், என்னோடய வீடும் என்னோடய ஹஸ்பண்ட் வீடும் பக்கம் பக்கம்தான் இருக்குது, பக்கத்து தெருவு தான், ஒரே ஊர் பழனி. எங்கள் ஊர் பழனி பக்கத்தில் ஒரு கிராமம், அங்கே தான் நாங்கள் இருக்கோம். அம்மா அப்பா மாமியார் மாமனார் எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க. இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் நானும் ஹஸ்பண்டு தம்பி மூணு பேரும் இங்கே வந்தாச்சு. என்னோடய ஹஸ்பண்ட் வந்து கான்ஸ்டபிளாக இருக்காரு. போன விளாக் பார்த்துட்டு நீங்கள் வந்து ரெண்டர் ஹவுஸா இல்லை ஓன் ஹவுஸான்னு நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. எங்களுக்கு இங்கே ஓன் ஹவுஸ் எல்லாம் கிடையாது, இது வந்து குவாட்ரஸில் இருக்கோம் நாங்கள். இங்கே எவ்வளோ நாளைக்கு இருப்போன்னு தெரில, இது வந்து பர்மனண்ட்டாக கிடையாது, கொஞ்சம் நாளைக்கு இருப்போம், அதுக்கப்புறம் அவருக்கு எங்கே போஸ்டிங் போடுறாங்களோ அங்கே நாங்கள் போயிடுவோம். அப்படி தான் எங்கள் லைஃப் போயிட்டுருக்கோம். அடுத்து குலதெய்வ கோயிலுக்கு நீங்கள் போகலையான்னு கேட்டிருந்தீங்க. குலதெய்வ கோயிலுக்கு போகணும், தம்பிக்கு அங்கே தான் வந்துட்டு பேர் வைக்கணும்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் அந்த டயத்தில் வந்து அங்கே போக முடியாத சூழ்நிலைனால நாங்கள் வந்துட்டு பக்கத்தில் இருக்க கோவிலே வச்சுட்டோம். ஆனால் கண்டிப்பாக குலதெய்வ கோயிலுக்கு போகணும், ஆனால் எப்போ போகிறோன்னு இன்னும் டிசைட் ஆகலை, கண்டிப்பாக போவோம். அப்புறம் நாங்கள் கோவிலுக்கு போயிருந்தோம், அங்கே ஊர்லேருந்து வரும்போது கோயம்புத்தூர் வரும்போது ஒரு கோவிலுக்கு போயிருந்தோம். அந்த கோவில் என்ன கோவில்னு கேட்டிருந்தீங்க. அந்த கோவில் வந்து கொழுமம் அப்படின்னு ஒரு இடத்துல இருக்குது, உடுமலை டு பழனியில் சென்டரில் இருக்கும் அது மாரியம்மன் கோவில். அது நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், கேட்டிருந்தாங்க அந்த கோவில் எங்கே இருக்குது என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இடத்துல தான் இருக்குது.
மார்னிங் டிஃபனே எங்களுக்கு இது தான். அதனால் சந்தேகத்தை வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா தக்காளி போட்டு வதக்கிக்க போகிறேன். அதுக்காக தான் இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பெருசாக ரெசிபி நான் இதில் ஷேர் பண்ணிக்க போகிறது கிடையாது. மெயினாக நான் இது பண்ணேன் எனக்கு இந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான். ஏன்னா போன டைம் நான் அந்த வீடியோ போட்டப்போ இந்த மாதிரி பண்ணுங்கள் அந்த மாதிரி பண்ணுங்கள் இதுதான் மிஸ்டேக் அப்படின்னு சொல்லி நிறையா பேர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அடுத்த டைம் நல்லா வரும், இன்னும் ரெண்டு மூணு டைம் பண்ணுங்கள் கரெக்டாக வரும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. எல்லாருக்குமே வந்துட்டு இந்த மாதிரி மனசு வராது இந்த மாதிரி கமெண்ட் பண்ணுறதுக்கு, என்ன இதெல்லாம் ஒரு வேலையா அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணுறவங்களும் இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க இதில் எனக்கு வந்து வந்த கமெண்ட் எல்லாமே பாசிட்டிவாக இருந்துச்சு. நான் கற்றுக்கிறது வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அது வந்து நீங்கள் இப்படி கற்றுக்கங்க அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுக்குறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால தான் இதெல்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். பொதுவாக வந்துட்டு நம்ம சேனலில் எந்த மாதிரி அப்படின்னா என்னோடய லைஃப் அப்படியே உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். எனக்கு எல்லாமே தெரியும், எனக்கு இதை தான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டிப்ஸு கொடுக்காம இப்படி தான் நான் பண்ணேன் என்ன மிஸ்டேக் பண்ணேன் அப்படின்னு தெரியல அப்படின்னு உங்கள் கூட கேட்டுக்கிறதும் எனக்கு தெரியாதங்கும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அது உங்களுக்கு மேபி தெரிஞ்சிருக்கலாம், அதை எங்கள் கூட என் கூட கமெண்டில் ஷேர் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் என்னோட ஜோபின் பயணத்தில் இப்படி தான் இருக்கும், எல்லா வீடியோஸுமே மேக்ஸிமம் இப்படி தான் இருக்கும். நான் கற்றுக்கிட்டதை உங்கள் கூட சொல்லிக்க போகிறேன், அதே மாதிரி எனக்கு தெரியாதையும் சொல்ல போகிறேன், அதை நீங்களும் எனக்கு கற்றுக் கொடுங்க. அதுக்காக தான் நம்ம ஜோபின் பயணம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அப்புறம் நான் உங்கள் கூட என்ன ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சேன்னா, நான் கமெண்ட் எல்லா கமெண்ட்டுமே ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஒரு சில கமெண்ட்ஸ் மிஸ் ஆகியிருந்தால் சாரி, அதாவது கமெண்ட்குள்ளேயே கமெண்ட் பண்ணுறீங்க அந்த மாதிரி கமெண்ட்லாம் கண்டிப்பாக மிஸ் ஆயிரும். நான் ஒரு சில டயத்தில் எடுத்து பார்த்துட்டு ரிப்ளை பண்ணிகிட்ருக்கேன். அந்த மாதிரி கமெண்ட் பண்ணாதீங்க, டைரெக்டாக வீடியோ பார்த்துட்டு அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணதுக்குள்ளேயே கமெண்ட் பண்ணுறீங்க, அது வந்து எனக்கு தெரியல. நம்ம ஜோவின் பயணம் இப்போ வந்து ஃபேமிலி வந்து ரொம்ப பெருசாகிட்டே போகுது, ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. உங்களோட சப்போர்ட் எனக்கு எப்போவுமே வேணும், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ வந்து இந்த சைடு இருக்க இதுலேயும் வெந்துருச்சான்னு பார்க்குறேன், நல்லா வெந்துருந்துச்சு. அந்த சைடு வந்து நான் தக்காளிலாம் வேக வச்சுட்டு இதை எடுத்து அப்படியே அதில் கொட்ட போகிறோம், அவ்வளோதான். இது ரெசிபியாக நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கல, நான் இந்த மாதிரி தான் பண்ணேன் அப்படின்றதுக்காக தான் காட்டுறேன். இந்த பாருங்கள், உடஞ்சி உடஞ்சிருக்குது அவ்வளோ மட்டும்தான், மற்றபடி டேஸ்ட் வைஸ் நல்லா தான் இருந்துச்சு. அதையும் நான் எக்ஸ்ட்ராவே உடச்சி விட்டுட்ருக்குறேன் உடஞ்சிருக்கிறதேவே. அடுத்த கமெண்ட் என்ன அப்படின்னா, கமெண்ட்டில் வந்து மொபைல் நம்பரு அட்ரஸ் எல்லாம் கேட்காதீங்க, கேட்டவங்களுக்காக நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா சோசியல் மீடியாவில் வந்து அட்ரஸோ இல்லை மொபைல் நம்பரோ பப்ளிக்காக வந்து ஷேர் பண்ண முடியாது. ஒருவேளை சேனலுக்காக மொபைல் நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஒருவேளை அப்படி மீறி எங்கூட பர்சனலாக நீங்கள் பேசணும்னு நினச்சிங்கன்னா மெயில் பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். ஆனால் மொபைல் நம்பரும் இப்போதைக்கு என்கிட்ட வந்து ஒன்று தான் இருக்குது. நான் வந்து சேனலுக்காக எந்த மொபைல் நம்பரும் யூஸ் பண்ணலை, அதனால் மொபைல் நம்பரும் கொடுக்க முடியாது. அட்ரஸ் வந்து கண்டிப்பாக கொடுக்க முடியாது, எனக்கும் ஒரு பிரைவசி இருக்கணும் இல்லை, அதனால் வந்து அட்ரஸும் கொடுக்க முடியாது. யாரும் தப்பாக எடுத்துக்க வேணாம். ரெண்டு மூணு பேர் வந்து என்கிட்ட கேட்டிருந்தாங்க, உங்கள்கிட்ட பேசணும், உங்கள் மொபைல் நம்பர் தாங்க அப்படின்னு. ஒருத்தவங்க வந்து நான் ஊரில் இருக்கும்போதே வந்து உங்களோட மொபைல் நம்பர் கொடுங்க கொடுங்கன்னு ரெண்டு மூணு டைம் கேட்டிருந்தாங்க. நான் வந்து மொபைல் நம்பர் கண்டிப்பாக தரமாட்டேன், சேனலுக்காக வந்து யூஸ் பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக கொடுக்குறேன். பர்சனல் நம்பர் வந்து கொடுத்தோம் அப்படின்னா சோசியல் மீடியாவில் எல்லோரும் பார்ப்பாங்க, எல்லோரும் வந்து கேட்குறவங்க நல்லவங்களாக தான் இருப்பாங்க. எல்லோரும் நல்லவங்களாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, இல்லை எப்படி வேணாலும் மாறலாம். அதனால் கண்டிப்பாக நான் வந்து மொபைல் நம்பர் நான் தரல, இதுதான் ரீசன். நான் மற்றபடி வந்துட்டு வேறு எந்த ரீசனும் இல்லை, உங்களை நம்பாமலாம் இல்லை. எல்லோரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்கல்ல, அதனால தான் நான் மொபைல் நம்பர் தரல அப்படின்றேன். இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு, இது வந்து என்னோடய ஹஸ்பண்டுக்கு போட்டு கொடுத்துட்டு நானும் சாப்பிட்ணும். சாப்பிட்டுட்டு அடுத்து ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டேன், நான் வீடியோ எடுக்கலை. அப்புறம் வந்து தம்பி எழுந்துட்டான், தம்பி எழுந்ததுமே தம்பி கூட தான் இருந்துட்டு இருந்தேன். எனக்கு கொஞ்சம் பாருங்கள், தூங்குறான்னு நினச்சி நானும் அரை மணி நேரம் ஆட்டி விட்டுட்டு இருந்தா உள்ளே என்ன பண்ணிட்டு இருக்குது, முட்டை விட்டு விளையாண்டுட்டு இருக்குது. நானும் என்னடா சவுண்டு வந்துக்கிட்டே இருக்குன்னு பார்த்தா முட்டை விட்டு விளையாண்டுட்டு இருக்குது உள்ள. என்ன பண்ணுறது இதை, இந்த மீயா குட்டி என்ன பண்ணுறது, என்ன பார்க்கலவன், பார்த்தா என்ன ரியாக்ஷன் கொடுக்கணும்னு பார்ப்போம். என்னையா பண்ணிட்டு இருக்கிறீங்க உள்ள,
என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? அம்மா அரை மணி நேரம் ஆட்டி விட்டுட்டு இருந்தேன்ல. என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? முட்டை விடுறீங்களோ? முட்டை எப்படி விடணும்? முட்டை ஓ அப்படி விடணுமா? யார் சொல்லி கொடுத்தது தங்கத்துக்கு? சிரிச்சுக்கோ.